ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது செல்வி ஹசினா. நடிகர் விஷால் நற்பணி மன்றத்தின் மூலமாக ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். விஷால் ரசிகர் நற்பணி மன்றம் ஏழைகளுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் கலந்து கொண்டு நல உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால், பல பேரின் தற்கொலைக்கு காரணமான ஆன்லைன் சூதாட்டத்தை கட்டாயம் தடை செய்ய வேண்டும் என்றும், உழைத்து கை நிறைய சம்பாதிக்கும் பணம் மட்டும் உதவி செய்யுமே தவிர சூதாட்டம் போன்ற தவறான வழிகளில் வரும் பணம் நிலைக்காது என்றும் தெரிவித்தார். ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான விளம்பரத்தில் தன்னை நடிக்க அழைத்தபோது மறுத்துவிட்டதாக விஷால் தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த விஷால், நண்பன் உதயா இதுபோன்ற பதவிக்கு வர வேண்டும் என்ற தனது 9 ஆண்டுகால கனவு நனவாகியுள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். ஸ்டாலின் மகன் என்ற பெயரை ஒருபோதும் பயன்படுத்தாமல் தனக்கான தனி அடையாளத்தோடு பலமந்த உதயநிதியின் தகுதிக்கேற்ப அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக விஷால் கருத்து தெரிவித்தார். வாரிசு அரசியல் என்பது மேலோட்டமாகத்தான் தெரியும். தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் உதயநிதி திறம்பட செயல்படுவார் என்றும் விஷால் தெரிவித்தார். ஜித்ரி செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஷேக் தாவூத். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.